அன்பு தோழர்களே, என்னுடைய பேச்சை துவங்குவதற்கு முன்பாக ஒரு மிக முக்கியமான ஒரு நாடகம் என்பது நடந்து முடிஞ்சிச்சு. உண்மையாகவே அந்த நாடகத்தில் அந்த தோழர் வந்து, அவங்க ஆக்சுவலாக நான் ஒரு 10வது 12வது படிக்கிற பொண்ணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அவங்க கிட்ட எம்எஸ்சி முடித்தவங்கன்னு அறிவிக்கிறாங்க. ஒரு தேர்ந்த நடிப்போடு அந்த ஒட்டுமொத்த கதையினுடைய மையத்தையும் ஒற்றை நபராக எங்கும் அந்த டைலாக் டெலிவரி எங்கேயுமே வந்து ஒரு லேக் ஆகாமல் மிகச்சிறப்பான உடல் மொழியோடு அந்த நாடகத்தை நடிச்சிருக்காங்க. அந்த குழுவினருக்கும் இந்த பல்லாங்குழி இலக்கிய அமைப்பை சேர்ந்த தோழர்களுக்கும் தோழர் இனியவன் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய முதல்கண் நன்றியை தெரிவித்துக்கிறேன். இந்த முகாம் நாவல் குறித்து தோழர் தமிழன் பிரசன்னா அவர்கள் மிகச்சிறப்பான ஒரு உரை, இன்னும் சொல்லப்போனால் மிகுந்த பொறுப்புணர்வோடு எப்படியான ஒரு சூழலை இந்திய சமூகம், இந்த நிலப்பரப்பு இருக்கிறது என்பதை, இந்த நாவலை பற்றி நான் பேச மாட்டேன் என சொல்லி நாவலினுடைய எல்லா பகுதிகளுக்குள்ளும் உள்ளும் புறமும் விளைந்து கடைசி அட்டை வரைக்கும் வந்து ஒரு பெரிய பயணத்தை என்பது அவர் செய்திருக்கிறார். பொதுவாகவே ஒரு நாவல் அல்லது ஒரு புத்தக நிகழ்ச்சியில் ஒரு பேச்சாளர் பேசும்போது அந்த புத்தகத்தை படிச்சிருக்காரா என்பதை தான் நம்ம பார்ப்போம். நானும் இனியனும் பின்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது இந்த டைரி புத்தகம் குறித்து பொன் விமலா அவர்கள் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ இனியன் சொன்னார், புக்கு படிச்சிட்டாங்க போல இருக்கு, நாங்கள் பேசணும். ஏன்னா ஒருத்தருடைய பேச்சே நமக்கு தெரிஞ்சிடும், அவங்க படிச்சிட்டாங்களா, இதை 12 பக்கம் படித்து அடிச்சு விட்ருக்காங்களான்னு நமக்கு தெரிஞ்சிடும். தோழர் தமிழன் பிரசன்னா அவர்கள் அந்த நாவலினுடைய மிக முக்கியமான எல்லா அம்சங்களையும் அந்த ஒரு 20 நிமிஷம் பேசி கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற ஒரு கடப்பாடோடு அதை செய்திருக்கிறார். அவருக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அன்பு தோழர்களை, நான் அதிகபட்சமாக ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சுக்கிறேன், வேறு வழி இல்லை, அவ்வளோதான் டைம் தருவாங்க. ஆனால் கோயம்புத்தூர்லேருந்து வந்துட்டங்காட்டிக்கு வேறு வழியில் நீங்களும் கேட்டாகணும். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த கிராம மக்கள் தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியருக்கும் அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர்களுக்கும் கடிதமும் கோரிக்கை மனமும் போராட்டமும் நடத்தி கொண்டே இருக்கிறார். அப்படி அவர்கள் நடத்தி கொண்டே இருக்கிறதுக்காக மிக அடிப்படையான கோரிக்கை ஒன்றே ஒன்று தான், எங்களுடைய நிலத்தில் கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது 10 நாட்களுக்கு ஒரு முறையோ ஒரு கூட நிறையாக எங்கள் வயல்வெளி முழுக்க நிரோத்துகள் அங்கங்கே கிடக்கிறது, இதனால் இந்த பகுதி முழுக்க சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது, ஒரே துர்நாற்றம் வீசுகிறது, இதற்கு காரணம் இவர்கள் தான் என்று ஒரு கட்டடத்தை காட்டுகிறார்கள். அந்த கட்டடம் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு அமைப்பை சேர்ந்த கட்டிடம். இன்றைக்கு அந்த அமைப்பை சேர்ந்த ஒருவர் அந்த நாட்டினுடைய உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிறார். சனாதன் சன்சத் என்ற ஒரு அமைப்பு ஒரு மடம் என்பது வைத்திருக்கிறது. அந்த மடத்திற்குள்ளிருந்து தான் 10 நாட்களுக்கு ஒரு முறை அல்லது ஒரு வாரத்திற்கு முறை 2 கூடை 3 கூடை நிரோத்துகள் நிரப்பி கொண்டு வந்து அந்த வயல்வெளி முழுக்க அவர்கள் போடுகிறார்கள். நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகமெல்லாம், யோகிகளுக்கு எதுக்கு நிரோத் என்பது தான் ஒரு கேள்வி. ஒருவேளை அவர்கள் பலூன் ஊதி விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். விளையாடி முடித்ததை என்ன செய்வது என்று தெரியாமல் அப்படியாக கொட்டி அனுப்பினார்களா என்று தெரியவில்லை. இவர்கள்தான் இந்தியாவில் இந்து பண்பாட்டை முன்னெடுக்க வேண்டும், இந்திய பண்பாடு என்பது இந்த நிலத்தினுடைய பண்பாடு என்று ஒட்டுமொத்தமாக இந்த நிலமே ஒரு இந்துத்துவ மயப்படுத்தப்பட்ட நிலமாக மாற்றுவதற்கான ஒரு பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சனாதன சன்சத் என்ற அமைப்பு செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு பணி, இந்த தேசத்தில் இந்த நிலத்தில் யாரெல்லாம் சமூக ஒடுக்குமுறைக்கு எதிராக கிளந்தெழுகிறார்களோ, பத்திரிகையாளராக இருக்கிறார்களோ, முற்போக்காளராக இருக்கிறார்களோ, சமூக செயல்தளத்தில் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறார்களோ, இவர்களை எல்லாம் கொலை செய்வது. அப்படி அவர்கள் கொலை செய்தது கௌரி லங்கேஸ்வர் என்ற ஒரு எழுத்தாளர். அந்த எழுத்தாளர் கொலை செய்ததற்கு பின்னிட்டு யார் கொலை செய்தார்கள் என்று அந்த அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான். அது ரொம்ப முக்கியம் என்று நினைக்கிறேன். அந்த கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட்டில் அவன் என்ன சொல்கிறான்னா, எங்களுக்கு பெங்களூரில் அந்த ஒதுக்குப்புறமான இந்த இடத்தில் வைத்து எங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கப்பட்டது. அப்படி பயிற்சி கொடுக்கும் பொழுது அந்த பயிற்சியாளர் என்னிடத்தில் ஒரு தகவல் சொன்னார், நீங்கள் காலையில் 6 மணிக்கு போக வேண்டும், அவர் கதவை தட்ட வேண்டும், அவர் தான் இருப்பார் அந்த வீட்டில், திறந்தவுடன் அவரை சுட்டு விட வேண்டும் என்று சொன்னார். அது ரொம்ப முக்கியம், அவரை மூளையை பார்த்து தலையை பார்த்து சுட வேண்டும் என்று சொன்னார். அவர் கதவை திறந்தவுடன் என் கூட வந்தவர் பதட்டத்தில் திறந்து விட்டார் என்று அவருடைய நெஞ்சை நோக்கி 2 முறை சுட்டு விட்டார். அவர் கீழே விழுந்து விட்டார்.
எனக்கு அப்பொழுது தான் தோன்றியது, நம்மிடத்தில் சொன்னது அவர் மூளையை பார்த்து சுட வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் அவசரப்பட்டு இவன் நெஞ்சை பார்த்து சுட்டிவிட்டால் வேறு வழி இல்லாமல் நான் என்னுடைய துப்பாக்கி வைத்து அவருடைய மூளையை பார்த்து நான் சுட்டேன் என்று அவர் அந்த கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ற அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தில் சொல்கிறார். பொதுவாகவே சங்கிகளுக்கு மூளையின் மீது ஒரு பெரும் அச்சம் இருக்கும் என்பதற்கு இது ஒரு பெரும் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். தோழர்களே, இப்படியான ஒரு பெரும் நெருக்கடி இந்திய நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய எல்லா செயல்பாட்டாளர்களுக்கும், சிறுபான்மை சமூகத்திற்கும், முற்போக்கு சமூகத்திற்கும், ஜனநாயக இயக்கத்திற்கு மீதும் ஒரு பெரிய நெருக்கடி என்பது இந்த காலத்தில் நிகழ்ந்திருக்கு. நான் உங்களிடத்தில் ஒரு கவனத்திற்காகத்தான் இந்த செய்திகளெல்லாம் சொல்கிறேன். உலகம் முழுக்க இனப்படுகொலை செய்யப்படக்கூடிய அந்த தன்மை குறித்து ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வாளர்கள் ஒரு விவரத்தை சொல்கிறார்கள். ஒரு நாட்டில் இனப்படுகொலை செய்வதற்கு முன்பாக ஒரு 10 படிநிலைகள் இருக்கிறது. இந்த 10 படிநிலைகள் என்பது ஒவ்வொன்றாக அந்த நாட்டில் அமுல்படுத்தி கொண்டே வருவார்கள். 10வது இடத்தில்தான் அவர்கள் ஒரு பெரும் இனப்படுகொலை அந்த தேசத்தில் செய்து முடிப்பார்கள் என்று அந்த வரையறை என்பது செய்யப்படுகிறது. அப்படி அவர்கள் குறிப்பிடுவதில் இந்தியா இப்பொழுது 8வது இடத்தில் வந்துவிட்டது என்று பதிவு செய்கிறார்கள். அநேகமாக இன்னும் ஒரு 2 படிநிலையை கடந்தால் நாம் நம் கண் முன்னால் நாம் வாழும் காலத்திலேயே ஒரு பெரிய இனப்படுகொலையை சந்திக்கப் போகிறோம். இந்த முகாம் நாவலில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எல்லா செய்திகளும், தமிழர் பிரசாதா குறிப்பிட்டதைப் போல எல்லா செய்திகளும் உங்களுக்கு நன்றாக தெரிந்த பல்வேறு செய்திகள் தான் அந்த நாவல் முழுக்க பயணிக்கிறது. அதில் அஸ்ஸாம் முகாமில் ஒரு பெண் குழந்தை பிறந்து கிட்டத்தட்ட 1 மாதம்தான் ஆகுது. பால் கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணை தர தர தரன்னு இழுத்துட்டு போய் உங்கள்கிட்ட போதிய ஆவணம் இல்லைன்னு சொல்லிட்டு குழந்தை வெளியே இருக்குது, புருஷன் வெளியே இருக்கான், அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா எல்லோரும் வெளியே இருக்காங்க, அந்த பொண்ணுக்கு மட்டும் ஆவணம் இல்லை என சொல்லி அந்த பொண்ணை கொண்டு போய் முகாமுக்குள் அடைத்து விட்டாள். 1 மாதம் கை குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த குழந்தை முகாமில் வெளியே இருக்கிறது, அந்த பெண் உள்ளே இருக்கிறாள். வேறு வழியே இல்லாமல் அந்த பெண் தினமும் தன்னுடைய நெஞ்சு வலியை தாங்க முடியாமல் தன்னுடைய பாலை சுவற்றில் அழித்து அந்த வலியை போக்கிக் கொண்டிருக்கிறார். இது அந்த நாவலினுடைய முதல் அத்தியாயத்திலிருந்ததே அந்த நாவல் துவங்குகிறது. இவை எல்லாம் நம் கண் முன்னால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இதே நிலப்பரப்பில் இப்போதும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் பெரும் கொடுமை, 19 லட்சம் மக்கள் அஸ்ஸாம் முகாமில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் கிட்டத்தட்ட 13 லட்சம் பேர்கள் இந்து சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். அது ரொம்ப முக்கியம். இவர்கள் முழுக்க இந்து சமூகத்திற்காகத்தான் நாங்கள் வந்து எங்களுடைய கட்சியையும் எங்கள் தத்துவத்தையும் பலப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என சொன்ன இவர்கள் தான் 13 லட்சம் மக்கள், இந்து மக்கள் என சொல்லக்கூடிய இவர்களை கொண்டு போய் தான் நடக்கிறார்கள். அது வெறும் சிறுபான்மை சமூகம் மற்றும் ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுவதல்ல, அதோடைய நேரடி உதாரணம். அவர்கள் முழுக்க முழுக்க சனாதனத்தை, மனு தர்மத்தை மையப்படுத்தி தான் நாங்கள் செயல்பட போகிறோம் என்பதற்கான அடையாளம்தான் இவர்கள் இன்று நடந்திருக்கக்கூடிய பாராளுமன்ற திறப்புக்கு கூட இந்த தேசத்தினுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முதல் குடிமகன் என்று அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு நபர்தான் தேசத்தின் ஜனநாயகத்தன்மையினுடைய உச்சத்தில் இருப்பவர். அவர்தான் ஒரு பாராளுமன்றத்தின் கட்டடத்தை திறக்க வேண்டும், ஆனால் திறக்க அனுமதிக்கப்படவில்லை. ஒரே காரணம், அவர் பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்த, மிகவும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த என்பதால் அடுக்கல். ஒருவேளை அது நாயடோ அல்லது கவுண்டரோ தேவரோ அல்லது அவர்கள் சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வேறு சமூகத்தைச் சேர்ந்தவளாக இருந்தால் இந்த சர்ச்சை வந்திருக்காது. ஒரு தலித் சமூகத்தைச் சேர்ந்த, ஒரு பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்த ஒரு நபர் இந்த பாராளுமன்ற கட்டடத்தை திறந்தால் ஒட்டுமொத்த அந்த கட்டடம் தீட்டுப்பட்டு விடும் என்ற சனாதன கொள்கைதான் இவர்களுக்குள் இருக்கக்கூடிய மிக மோசமான, மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை. அவ இந்த தேசம் முழுக்க இந்த தத்துவத்தின் வழியாகத்தான் இவர்கள் எல்லா இடத்திலையும் ஒரு பெரிய ஒடுக்குமுறையை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார்கள். அந்த ஒடுக்குமுறையினுடைய வலியம் தான் வெறும் அவர்கள் இஸ்லாம் சமூகத்தைச் சேர்ந்தவர்களை மட்டும் கொண்டு போய் அந்த முகாமில் அடைக்கப் போடுவதில்லை என்பதற்கான உதாரணம் தான் அஸ்ஸாம் நேரடியாக நம்முன் இருக்கிறது. இன்னும் ஒரு விஷயத்தை சேர்த்து சொல்கிறேன். தமிழ்நாட்டில் நீங்கள் பல இடங்களிலும், நார்த்தில் இருக்கக்கூடிய பல இடங்களிலும் நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த பார்த்து கொண்டே இருக்க போது ஒரு இடத்துல வந்து ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ வந்துச்சு. இந்த வீடியோ ஒரு ரோட்டில் ஒரு இஸ்லாமிய நடந்து போயிட்டே இருப்பார், தொப்பி போட்டு நடந்து போயிட்டே இருப்பார், காரில் ஒரு 5 பேர் உட்காந்துருப்பாங்க. இந்த 5 பேர் இந்த வீடியோ வச்சு போட்டுருக்க அந்த ஆள் அப்படியே நடந்து வந்துகிட்டே இருப்பார். டக்குன்னு காருக்குள்ளேருந்து சட்டையை பிடிச்சி இழுத்துருவான். உள்ளே இழுத்துட்டு அவன் ஒரு இஸ்லாமியன்னு நல்லா தெரியும்.
ஜெய் ஸ்ரீராம் போல், ஜெய் ஸ்ரீராம் போல், ஜெய் ஸ்ரீராம் போல் சொல்லி கழுத்தில் கத்தி வைப்பானு. அவன் நடுங்கிடுவான், பயந்துருவான், வேறு வழி இல்லாமல் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்வான். அவாச போல், அவ சத்தமாக சொல்லு, சத்தமாக சொல்லு, அவன் சத்தமாக சொல்லிகிட்டே இருப்பான். இவனுக்கெல்லாம் உள்ளே சிரிப்பானுங்க. அந்த 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 மனிதருடைய கண்ணில் ஒரு பெரும் மரண பீதி என்பது இருக்கு. இது இது வடமாநிலங்கள் முழுக்க மிகவும் சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த வடமாநிலம் முழுக்க நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு தமிழ்நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதுதான் இன்னும் பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. நீங்கள் எல்லோருக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இப்போதைய அரசு மிக தீவிரமாக இந்த இந்துத்துவ அமைப்புகளுக்கு எதிரான நிலைப்பாடுகளில் கராராக இருக்கிறது, இந்த தத்துவத்திற்கு எதிராக செயல்படுகிறது, வேலை செய்கிறது என்பது நன்றாக தெரிந்த இந்த நிலத்தில்தான் நேற்று முன்தினம் நாகப்பட்டினத்தில் ஒரு மருத்துவமனைக்குள் போய் நீ எதுக்கு இசாப் போட்டு உட்காந்துருக்க என்று ஒருவன் கேள்வி கேட்கிறான். நாம் இங்கெல்லாம் நடக்காது என்று நான் நினைத்து கொண்டிருந்தோம், இங்கெல்லாம் வருவதற்கு சாத்தியமில்லை நினைத்து கொண்டிருந்தோம், ஆனால் நாங்கள் இங்கும் வருவோம் என்று தைரியத்தோடு அவர்கள் வருகிறார்கள் என்றால் இந்த தேசம் முழுக்க என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை நோக்கி நகர்த்தப் போகிறார்கள் என்பது நமக்கு முன்பே ஒரு மணியாட்டி விட்டது. வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தல் என்றுதான் எல்லோ அரசியல் தலைவர்களும் ஆய்வார்களும் கணிக்கிறார்கள். ஒருவேளை இதை இந்த தேர்தலில் மீண்டும் அவர்கள் வெற்றி பெற்றால் அநேகமாக ஜனநாயக முறைப்படி நடக்கக்கூடிய கடைசி தேர்தல் இந்த தேர்தலாக கூட இருக்கலாம். ஏனால் ஒரு தேசத்தில் இனப்படுகொலை நடப்பதற்கு முன்பாக எவ்வளோ படிநிலைகள் இருக்கிறது, அந்த படிநிலைகளில் 10 படிநிலை 8வது வருகிறது வரை இந்தியா வந்துவிட்டது என சொல்லக்கூடியவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள். அங்கே தேர்தல் முறை என்பது உடனடியாக நீக்கப்படும் என்று சொல்கிறார்கள். அது நீக்கப்படும் என்பது அடுத்தது 9வது கட்டத்தை நோக்கி வரப்போகிறது. அந்த 9வது கட்டம் எப்போது வரும், எப்படி வரும் என்று நமக்கு தெரியாது. இது ஒரு பெரிய அரசியல் தத்துவார்த்த போராட்டம். இந்த போராட்டத்தின் விளைவாகத்தான் இந்திய சமூக மக்களை அறத்தை நோக்கி, மனிதத்தை நோக்கி, மதச்சார்பற்ற இந்தியா, அந்த நிலம் எல்லோருக்குமான இந்தியா என்பதை நோக்கி அழைத்து வர வேண்டும். தோழர் தமரன் பிரசன்னா பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார். அதில் அந்த நாவலில் ஒரு இடத்தில் ஒருவர் தற்கொலை செய்து கொள்வார். அவர் யாரோ முகமது அசம். முகமது அசம் யார் என்றால் முதலில் இந்தியாவில் நடந்த முதல் சுதந்திர போர் 1800 கோவையில் இருக்கக்கூடிய இராணுவ மைய முகாமை தகர்த்து முகாமில் இருக்கக்கூடிய அனைத்து ஆயுதங்களையும் கைப்பற்றுவது என்று முடிவு. அது எங்கே நடக்கும் அப்படின்னா திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய அந்த மலை கோட்டையில் வைத்து தான் அதுக்கான திட்டம் என்பது திட்டப்படும். அதில் வந்து தீரன் சின்னமலையிலிருந்து ஒரு குழுவும், வேலுநாச்சியார் அந்த குழுவும், சிவங்கை என்ற குழுவும், அதே போல் திப்பு சுல்தானுடைய கனிஷ்கா படையிலிருந்து ஒரு குழுவும் என்று எல்லோரும் சேர்ந்து அப்படியான ஒரு திட்டம் தீட்டி முகரம் மாதத்தில், அதாவது சரியாக ஜூன் மாதம் 3ஆம் தேதி அந்த இராணுவ மையத்தை முற்றுகிட்டு தகர்த்த ஆயுதத்தை கைப்பற்றுவது, கோவை மையத்தை கைப்பற்றிவிட்டால் சவுத் இந்தியான்னு சொல்லக்கூடிய தென் மாநிலங்கள் முழுக்க விடுதலை அடைந்துவிடும், அதற்கு பிறகு நாம் மேல் நோக்கி போகலாம் என்று 1800 திட்டமிடப்படுகிறது. அப்படி திட்டமிட்டு வரும்பொழுது சில இடங்களில் தாக்குதல் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போது ஊமைத்துறை பாளையங்கோட்டை சிறையில் இருக்க அவரை ஒரு குழு உடைத்து அவரை காப்பாற்றுவது என்று முடிவு அங்கே நடக்குது. அதே போல் சத்தியமங்கலம் வழியாக ஒரு குழு வருது, மைசூர் வழியாக ஒரு குழு, கேரளா வழியாக ஒரு குழு வருவதை திடீர் என்று ஒரு பெரும் குழப்பம் தாராபுரம் காங்கேயம் பகுதியிலெல்லாம் நடப்பதை தெரிந்து கொண்ட ஆங்கிலேய உளவுப்படை என்ன என்று விசாரிக்கிறது. இப்படி ஒரு குழுக்கள் எல்லா இடத்துலையும் கிளம்பி வந்து கொண்டிருக்காங்க என்று உடனடியாக அதற்கான படைகளை திரட்டி அந்த குழுவை உடைப்பது என்று உடைத்து விட்டார்கள். இதெல்லாம் விஷயம் இல்லை. இதில் வந்து ஒரு 42 மொத்தம் கைது செய்யப்படுகிறார்கள். 43 கைது செய்யப்படுகிறார். அந்த 43வது நபர் யார் என்றால் அவர் தான் முகமது அசம். முகமது அசம் தான் இந்த ஒட்டுமொத்த குழுவினுடைய ஒட்டுமொத்த திட்டங்களையும் தயாரிப்புகளையும் எங்கெங்கே எப்படி போவது, எப்படி தகர்ப்பது, எந்த வழியாக போய் ஆயுதங்களை எடுப்பது எல்லாம் அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவரையே பிடித்து விட்டார்கள். அப்படி பிடிக்கும் பொழுது அவர் கடுமையான டார்ச்சர் செய்யப்படுகிறது. அவர் தான் தற்கொலை செய்து கொள்வது என்று முடிவு செய்கிறார். என்ன பிரச்சனைனா இஸ்லாம் சமூகத்தில் தற்கொலை செய்து கொள்வது என்பது ஹராம். இப்போ என்ன சிக்கல் வருதுன்னா இந்த நாடு முக்கியமா அல்லது இஸ்லாம் என்ற சமூக நம்மளுடைய வழிபாட்டு முறை முக்கியமா என்று முடிவுக்கு வருகிறார். நாம் உயிரோடு இருந்தால் ஒருவேளை நம்மளை அடித்து கொடுமை செய்து நம்மிடம் இருக்கக்கூடிய ரகசியங்களை எல்லாம் வாங்கிக் கொள்வார்கள் என்ற முடிவுக்கு வரும்பொழுது அவர் நமக்கு
மார்க்கம் முக்கியமல்ல, இந்த தேசம் முக்கியம் என்று தன்னைத்தானே கத்தி வைத்து அறுத்து செத்து போவார். அதுதான் முதல் தற்கொலைப்படை, அதாவது முதல் தற்கொலை தாக்குதல் ஒரு தேசத்திற்காக நிகழ்ந்தது. அவர் போக மீதி 42 பேரை சேலத்தில் இருக்கக்கூடிய இராணுவ நீதிமன்றத்தில் விசாரணை அடைகிறது. இந்தியாவில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை, முதல் முறையாக புதியதாக இருக்கிறது. இது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஒரு உத்வேகத்தை அளித்துவிடும், இது நமக்கு எதிராக மாறிவிடும் என்று முடிவுக்கு வந்த ஆங்கிலேய அரசு இவர்களை எல்லாரையும் பொது இடத்தில் வைத்து தூக்கிலிடுங்கள். அந்த பொது இடம் என்பது எங்கெங்கெல்லாம் இந்த புரட்சி படைகள் கிளம்பி வந்ததோ அந்தந்த இடத்தில் அந்தந்த மக்கள் முன்னிலையில் எல்லோரையும் கூடி வைத்து தூக்கிலிடுங்கள் என முடிவு செய்து தூக்கிலிடுகிறார்கள். அப்படி 42 பேரை தூக்கிலிடுவதில் 38 பேர் இஸ்லாம் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், 4 பேர் இந்து சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். இந்த தேசத்தினுடைய முதல் சுதந்திர போரிலிருந்தே தங்களோட பங்களிப்பை இந்த தேசம் முழுக்க தேசத்தினுடைய விடுதலைக்காக துவங்கியவர்களை எப்படி இந்த தேசம் கடைசியாக கொண்டு வந்து முகாமில் தள்ளுகிறது என்பது தான். தோழர் பிரசன்னா சொல்வதைப் போல அந்த கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் தன்னுடைய உச்சபட்ச மகிழ்ச்சியை தனது முகத்தின் வழியாக தெரிவித்தாரே, அந்த இடத்தில் நோக்கி எப்போது அந்த விடிவரும் என்ற ஒரு பெரிய மனதினுடைய அடி ஆழத்தில் அந்த ஏக்க குரலோடு இஸ்லாம் சமூகத்தைச் சேர்ந்த பலரும் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு யார் தண்ணீர் ஊற்றப் போகுது, அந்த செடி எப்போது மரமாக போகிறது என்பது இலக்கியத்தின் வழியாக உரையாடல் நடத்தி கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையோடு தான் இந்த முகாம் நாவல் எழுதப்பட்டிருக்கிறது. தோழர்கள் வாசியுங்கள். இந்த அற்புதமான நிகழ்வில் வந்து மிகச்சிறப்பான ஒரு பேச்சை வழங்கியிருக்கக்கூடிய அன்பு தோழர் பிரசன்னா அவர்களுக்கும், அதே போல இனியன் உள்ளிட்ட அனைத்து குழுமத்திற்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் வணக்கம்.